ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கனவு தோட்டம் தோட்டம் சிவானோட கனவு தோட்டத்தை பார்க்க போயிருந்தேங்க. கோயம்புத்தூருக்கு கொடிசியா கண்காட்சி நடந்தது இல்லையா, அந்த இடத்துல கனவு தோட்டத்தை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதிகமான நாட்டு ரகங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நெய் மிளகாலாம் இவர் அறிமுகப்படுத்தி விட்டு இப்போ நெய் மிளகா சக்கை போட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் யாரை பார்த்தாலும் நெய் மிளகா விதை கொடுங்க அப்படின்றாங்க. அதில் கனவு தோட்டத்தில் பார்க்கும்போது சிவப்பு சீதாப்பழம், நம்ம நார்மலாக கடைகளில் வந்து பச்சை கலரில் தான் பார்த்துருக்கோம், சிவப்பு கலரில் சீதாப்பழம் இருந்தது. அதில் வந்து அண்ணாவே ஒரு நல்ல ஒரு பழுத்த பழத்தை பறித்து கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் சிவப்பு சீதாப்பழம் சாப்பிட்டதில்லைங்க. நீங்கள் யாருனா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பர்பிள் கலரில் இளஞ்சிவப்பாக இருந்தது. என் மனைவிட்ட கொடுத்தேன், அவங்க அந்த பழத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக நசுக்கும்போது அவ்வளோ பழுத்து இருந்தது. அப்புறமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ ஒரு இனிப்பு. நார்மல் சீதாப்பழத்தை காட்டிலும் இதனுடைய இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இதனுடைய விதைகளை சேகரித்து வச்சு இப்போ தான் நாற்று போட்டிருக்கேன். முளைச்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.